சாம்பார் சாப்பிட்டதில் 8 பேர் மயக்கம், இதில் 4 பேர் கவலைக்கிடம். சாம்பார் ஊத்தவான் சரி. ஏன் சார் சாம்பார் வேணாட்டீங்க? மயக்க அடிச்சு விழுந்தது இங்க இல்ல, கும்பகோணத்துல. ஏமா, உங்க இன்ஸ்பெக்டருக்கு தான் சின்ன விஷயம்னால டவுட் வந்துரும். சாம்பார் சாப்பிட்டு 8 பேர் மயக்கம், எவ்வளவு பெரிய விஷயம்? இதை விட பெரிய விஷயம் இருக்க, போன மாசம் சேலத்துல இட்லி மாவுல பள்ளி விழுந்து 25 பேர் க்ளோஸ் என் கண்ணால பாத்தண்டா. பையன் கவனி, ச
சர்வர் பில்லூர். ஏன் சார் எந்தெந்த கதையோ நாடகமா போறீங்களே, இவர் கதையை நாடகமா போடக்கூடாதா? போட்டுட்டேனே. போட்டுட்டீங்களா? சந்தேகம் தீராத வியாதி. வணக்கம் மிஸ்டர் சீனிவாசன், உங்க செக்ஷன்ல ப்ரொடக்ஷன் ரொம்ப போரா இருக்கு. வை? ஒண்ணும் இல்ல சார், நாலு பேர் இஎஸ்சி லீவ்ல இருக்காங்க, அதனாலதான் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் குறைவா இருக்கு. இந்த வாரம் ஓடிக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். We will see. சீனிவாசன். என்ன மிஸ்டர் சீனிவாசன், காலைல ஷூ போடாம சாட்டி வந்திருக்கீங்க சார்? அது வந்து என்ன மேன் சரிக்கிறேன்? ஓ ஒண்ணு இல்ல சார், இன்ஸ்பெக்டர் சார் ஒரு வாரமே ஷூ போட்டுக்கிறது இல்ல. ஷூ தட்டாம போட்டதுனால உள்ள இருந்து தேல் கொட்டிடுச்சான், அதுல இருந்து ஷூவே போட்டுக்கிறது சார். மிஸ்டர் சீனிவாசன், சந்தேகத்துக்கு ஒரு அளவே இல்லையா? நாளையில இருந்து எங்க ஃபேக்டரிக்கு ஷூ போடாம வரக்கூடாது சார். சார் சாந்தி, கெட் மீ ஸ்டாண்டர்ட் மோட்டர்ஸ். சாரி சார், லைன் கொஞ்சம் பிஸியா இருக்கு. ரெண்டு லைனுமா? எஸ் ஸ்பீக் ஆன் சார். எஸ் சார், ஒரு லைன்ல எம்டி பேசிட்டு இருக்காரு, இன்னொரு லைன்ல ஸ்டோர் கீப்பர் பேசிட்டு இருக்காரு. ஃபேக்டரி இன்ஸ்பெக்ஷன் போறதுக்கு முன்னாடி லைன் கேட்டேன், ஸ்டோர் கீப்பர் பேசுறாருன்னு சொன்னீங்க, இன்னுமா பேசுறாரு? எஸ் சார். அப்படி என்ன பேசுறாரு? நான் லைன் போட்டு தரேன், நீங்களே கேளுங்க. எனக்கு போட்டு கொடுங்க. தேங்க்யூ சார். நம்ம பையன் விஷயம் மனசுலயே வச்சிருக்கேன் சார். ஏய் கேடி, அந்த கோல்டன் ஏஞ்சல் கான்வென்ட் எங்க இருக்குடா? அதங்காவது ரோட் ஓரத்துல இருக்குடா. ஏய், நம்ம பரோட்டா எம்டி சொன்னா கூட நம்பாது, அசத்திட்டேடாத. அதான் நம்ம சேனல் டெக்னிக். ஹலோ, லட்சுமி கான் ஸ்பீக்கிங். எல்லார்கிட்டயும் பிளேட்ட மாத்தின மாதிரி மேனேஜர் கிட்ட மாத்திட்ட. அடிக்கடி நம்ம லைன்ல கிராஸ் பண்றா, கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அது லைசன்ஸ் ஹோல்டர்டா? அப்ப வைக்கிற பத்தி மோட்டர் பைக் காரங்கிட்ட வச்சிரும். கப்புனு பத்தி. ஹாய் சாந்தி. அவங்க வந்துட்டாங்க, நான் வரேன். பை. போலாமா? ம். ஆமா, நீ ட்ரெயினுக்கு போறல? ஆமா. எப்படி போவேன்? அதான் புரியல. என்னாச்சு? அவங்க மதுரை குடம்பு சரியில்லைன்னு ஊர்ல இருந்து தந்தி வந்திருக்கு. அரை மணி நேரமா வெயிட் பண்ணி பாக்குறோங்க. ஒரு டாக்ஸி ஆட்டோ ஒண்ணும் காணோம். 6 மணிக்கு ட்ரெயின். 6 மணிக்கு? மணி 5 கராச்சே. ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்ன? நீங்க கொஞ்சம் அவள ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிடுங்களே. அப்ப நீ? நான் பஸ்ல வந்துறேன். சீக்கிரமா சொல்லு. சரி. வாடி, என் ஹஸ்பண்ட் டிராப் பண்ணுவாரு. வேண்டாடி. வர சொன்னல. ஐயோ வேண்டாடி. சொல்ல கேளு. இன்னும் பெருசா பிகு பண்ணிக்கிறியே. வேண்டாடி ப்ளீஸ். ஐயோ உட்கார்னா? சரி உட்காருங்கோ. இந்த கை கொண்டா இங்க வெச்சுக்கோ. சொன்னா கேளு. அப்புறம் விழுந்து தொலைச்சேன்னா உன்னை பாக்குறதுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். எனக்கு சீக்கிரமா கொண்டு போய் விட்டுடுங்க. ஓகே, நீ ஜாக்கிரதையா வந்து சார். சரி. அப்பாடா, டைம்க்கு போய் சேர்ந்துடுவா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். என்ன ஸ்ரீனிவாசன் சார்? எங்க அவர் உங்க ஹஸ்பண்ட் தானே? எனக்கு இருக்கிற ஒரே ஹஸ்பண்ட் அவர் தான். ஆமா, திடீர்னு ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம்? என்னங்க இது அநியாயமா இருக்கு? சொந்த புருஷனுக்கு பின்னால ஒரு பொண்ணை உட்கார வச்சு அதுவும் நீங்களே அனுப்புனீங்கன்னா? சிஸ்டர் தப்பா எடுத்துக்காதீங்க, பழகுன தோஷத்துக்கு சொல்றேன். நெருப்பையும் பஞ்சையும் பக்கத்துல வைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க, அங்க பத்திக்காது. அது ஃபயர் ப்ரூஃப். என் வீட்டுக்காரு கோல்டு மட்டும் இல்ல, கோல்ட். உங்க சந்தேகம் தீர்ந்தது இல்ல. வரட்டுமா? சீனிவாசா, இது உனக்கு தேவைதானா? ஏன் சாந்தி, இந்த சீனிவாசன் எல்லாத்துக்கும் சந்தேகப்படுறாரு. உனக்கே அந்த கவலை? நீ ஏதோ ட்ரை பண்றே சொல்லு, நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஐயோ கண்டமா, என்ன ஜோசியரே, நானே குழம்பிப்பேன்.
நீங்க வேற குழப்பறீங்களே. கவலைப்படாதீங்க தம்பி, வரப்போறவ மாங்கல்ய வளத்தாலதான் உயிருக்கு ஆபத்து இல்லாம நீங்க அந்த கண்டத்துல தப்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்ல, அந்த புண்ணியவதி கைய நம்பித்தான் நீங்க கொஞ்ச நாளைக்கு வாழணும்னு உங்க ஜாதகமே சொல்லுது. ஏன்னா இந்த ராகுவும் கேதுவும் சனிய பாக்குறதா? நாம எவ்வளவு பேசணும்? 10 ரூபாய்தான். 5 ரூபாய் சேர்த்தே வச்சுங்க, நான் வர்றேங்க. நல்ல ஜோசியக்காரன் இவனை தேடி வந்தேன் பாரு. வேலைக்கு போற பொண்ணுதான் வருங்கிறான், அவ கையத்தான் நம்பி இருப்பேங்கிறான். நீயோ வேலைக்கு போற பொண்ணு, இருக்கெல்லாம் கவலைப்படலாமா? என் டாடி பத்தி உங்களுக்கு தெரியாது, அவர் ரொம்ப கண்டிப்பானவர். ஐயோ 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 ஐயோ, எல்லா அப்பா அம்மாங்களும் அப்படித்தாமா இருப்பாங்க. உத்தியோகத்துக்கு போற பொண்ணு, இருக்கெல்லாம் கவலைப்படலாமா? பெங்களூர்ல சிநேகிரியோட கல்யாணத்துக்கு போறேன்னு ஒரு உட்டான் சுட்டு வந்துட வேண்டியதானே? I'll try. ஐயோ, ட்ரைன்னு சொல்லாதமா, நமக்கு பிடிக்காது. டென்னு சொல்லு. ஓகே தென். டேய், அந்த பொண்ணு யாரா? கேர்ள்ஃப்ரெண்ட். அப்ப போன வாரம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனியாது? இன்னொரு கேர்ள்ஃப்ரெண்ட். ரெண்டுமா? நீ பார்த்தது ரெண்டுதான். டேய், பொண்டாட்டி தாண்டா ஒன்னு இருக்கணும். கேர்ள்ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஏண்டா, இந்த மாதிரி கண்ட பொண்ணுங்களோட சுத்துறது தப்பு இல்ல? சுத்துறவளே கவலைப்படல, நீயாமா கவலைப்படுற? ஓ, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நானும் சாமியார் ஆயிருவேன். ஜெயா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, வரட்டுமா? பாய். இனி வாசா, வேலைக்கு போற பொண்ணையா கட்டிக்க போற? அறிவு கிட்ட அப்புறமா பேசாதடா. அவன் வேலைக்கு போற பொண்ணு கிடைக்குமான்னு தவா இருக்க. நீ என்னடா, இந்த பர்ற விலவாசி இருக்கிற லட்சணத்துல ஒருத்தர் சம்பாதிச்சு குடும்பம் நடத்தணும்னா அறவேர் கஞ்சிதான், புரியுதா? ஆமா ஆமா, நீங்க வேலை பாக்குற பொண்ண தான் கட்டிக்கிட்டீங்களா? எங்க காலமே வேறடா. எந்த காலமா இருந்தா என்னமாமா, பொண்டாட்டியா வர்றவ புருஷனுக்கு பக்கபலமா இருந்தாள்னா இருக்கிற வருமானத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். வர்றவ பாரமா இருந்தாள்னா அவ 10,000 ரூபாய் சம்பாரிச்சா கூட என்னமாமா பிரயோஜனம்? எங்க அப்பா, உங்ககிட்ட பேசி என்னால சமாளிக்க முடியாது. முடிவா என்னடா சொல்ற? வேலைக்கு போற பொண்ணு எனக்கு வேணாம். இப்ப புரியாது, நாளைக்கே கல்யாணம் ஆகி 2-3 குழந்தை குட்டிகளை பெத்ததுக்கு அப்புறம் அன்னைக்கே மாமன் சொன்னதை கேட்காம போயிட்டமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன். தெரிஞ்சுக்க, இந்த இந்த போட்டோ பாரு. என்னடா போட்டோவை பார்த்துட்டு இருக்க? என்ன சொல்ற? மாமா, இந்த பொண்ணு வேலை வெட்டி போல வீட்டோட தான் இருக்கு. சரி, என்ன சொல்லு. இல்ல, இப்பவே ரயில் ஏறிடு. மாமா மாமா, ஏன் மாமா கோச்சுக்கிறீங்க? இந்த பொண்ணையே பார்க்கலாம் மாமா. அம்மா, வாழ்க்கையில முத முத உன்னை பார்க்கத்தான் சம்பவிச்சிருக்கேன். கவனிச்சுக்க. பாத்துடா, அங்க போய் அது இல்ல இது இல்லன்னு சொல்லப்படாது. என்னடா அது, ஒரு கையில 4 விரல் தான் இருக்கு. ரியாக்ஷன் இல்லாம இருக்கு, ஒருவேளை காது கேட்காதோ? கேக்குது கேக்குது. என்னடா விழுந்து விழுந்து பாக்குறத பார்த்தா உடனே ஓகே சொல்லிட்டு போல இருக்க? அவசரப்படாதீங்க மாமா, கொஞ்சம் வெளியே வாங்க. உனக்கு அறிவு இருக்கா? பொண்ணு பார்க்க வந்த இடத்துல பாதில எழுந்து வந்த அநாகரிகம். என்னடா விஷயம்? ஒண்ணு இல்ல மாமா, படிச்ச பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அதுல ஒரு சந்தேகம். மறுபடியும் சந்தேகமா? என்னடா, பொதுவா கிராமங்கள்ல பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டாலே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறத நிறுத்திடுவாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணையும் நிறுத்திட்டாங்களா, இல்ல வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமும் பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருந்தாலான்னு தெரிஞ்சுக்கிட்டா? அப்படியே போய் கேட்டேன்னு வச்சுக்க, காலில் போட்டிருக்கிறத கழட்டி எடுத்துக்குவாங்க. மாமா மாமா, இந்த ஒரே விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கழுங்க மாமா. மாப்பிள்ளைக்கு என்ன சந்தேகம் கேளுங்க, என்கிட்ட ஒளி மருவுங்கிறதே கிடையாது. அது ஒண்ணும் இல்ல, பொண்ணு ரொம்ப வருஷமா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்காப்ல இருக்கு. ஆமா, நம்ம காலமா இருந்தா 10 வயசுக்கு மேல படிதாண்டி விட மாட்டோம். இப்ப காலம் அப்படி இல்லைங்களே, பொண்ணுக்கும் 4 விஷயம் தெரியணும் பாருங்க. அதுக்காகத்தான் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் அமிச்சுக்கிட்டு இருக்கோம். அது சரி, தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். கேட்டுட்டு இல்லடா, பொண்ணு டைப்ரைட்டிங் கிளாஸ் போகுது. ஆமா, இப்ப டைப்ரைட்டிங் படிக்கலன்னு யார் அழுத்தது? அது அவங்க இஷ்டம். தாலி கட்டினதுக்கு அப்புறம் கேட்க வேண்டிய கேள்வி இப்ப என்னடா கேக்குற? அதுக்கு இல்ல மாமா,
பசங்க டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் போறதே பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதுதான். அங்க இவ போறாளே. நீங்க எங்க போறீங்க? ஏதோ மரியாதையா கூட்டு பொண்ணை பார்க்க சொல்லிருக்காங்க. அவங்களா போன சொல்றதுக்கு முன்னாடி நாமா போயிடணும். பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு மாமா, ஆனா பக்குவமா எடுத்து சொல்லுங்க, ஒத்துக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. பையனுக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு, சந்தோஷம். ஊருக்கு போய் கடைதாச்சு போறோம். நல்ல ஹலோ ஹலோ ஹலோ. இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவிலேயே இதை பார்த்தது இல்லையே. யார் இந்த புதுமுகம்? ஹலோ 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 உங்களை தான். ஹலோ முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவ ஹலோ சொல்றாடி ஆச்சரியமா இருக்கா? நான் புதுசா ஒரு இடத்துக்கு போனேன்னா அங்க எல்லாருக்கிட்டையும் அறிமுகப்படுத்திக்கிறது என்னோட பழக்கம். அதுல ஒண்ணு தப்பு இல்லையே. நல்ல பழக்கம் தான். தேங்க்யூ. மை நேம் இஸ் சுந்தரி, நேஷனல் எலக்ட்ரானிக்ஸ்ல செனவா இருக்கேன். அப்படிங்களா? மே நோ யுவர் நேம் ப்ளீஸ்? சாந்தி, ஜேகே இண்டஸ்ட்ரீஸ்ல டெலிபோன் ஆபரேட்டரா இருக்கேன். ஓ நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ சார். நீங்க எங்க இருந்து வரீங்க? அடையார்ல இருந்து. ஆஹா, அதோ உங்க பஸ் வரது போல இருக்கேன். ஓ சாரி, நான் பஸ்ல எல்லாம் போற பழக்கம் கிடையாது. ஓஹோ, அப்ப கம்பெனி கார் வருங்களா? நோ நோ, ரோட்ல போற கார் எல்லாமே நம்ம கார் தான். எக்ஸ்கியூஸ் மீ, அது ஒரு கார் வருது. லிஃப்ட் 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 லிஃப்ட். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் வில் யூ ப்ளீஸ் கிவ் மீ எ லிஃப்ட்? ஓ வித் ப்ளஷர். ஐயோ, வலியும் கூட்டிக்கிட்டு போறாளே. எல்லா ஆங்கிளும் நல்லா தான் இருக்கு. இத பிடிச்சா நாடகத்துக்கும் வச்சுக்கலாம், நமக்கும் வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஜோசப். முகூர்த்தம் முடிஞ்சிருச்சா? அதை ஏன் சார் கேக்குறீங்க? உள்ள பெரிய கார்டன் நடக்குது. ஆஸ்கல், ஏண்டா உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா கல்யாணத்துல, அதுவும் தாலி கட்ட போற நேரத்துல எல்லாரும் கள்ளிய மண்ணை தூவிட்டு பொண்ணை எடுத்துக்கிட்டு ஓடுவேன். உன்னை எல்லாம் சந்திக்கு சந்தி நிக்க வச்சு உதைக்கணும்டா. இருக்குங்க, இன்னொருத்தர் அவர் மேல கைய வச்சிங்க, மரியாதை கெட்டு போயிடும். ஏண்டி யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? உங்க அம்மா படுற வேதனை பார்க்க முடியாம ஒரு கௌரவமான குடும்பத்து பையனை பைசா கூட வரதட்சணை வேண்டாம்னு சொன்ன ஒரு நல்லவன உனக்கு மாப்பிள்ளையா ஏற்பாடு பண்ணாரே, இவரை பார்த்தா மரியாதை கெட்டு போயிடும் கேக்குற? சாந்தி, இப்ப சொல்லியா என் மரியாதை கெட்டு போக போகுது? இத பாருமா, இவன் கூட நீ ஓடுறதுனால என் முகத்துல கரிய பூசல. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி உனக்கா வாழ்ந்துட்டு இருக்காளே உன் தாய், அவ முகத்திலையும் கரிய பூசல. ஆனா பாவம், உன்னை நல்லவ கௌரவமானவன் நினைச்சு உனக்கு வாழ்வு கொடுக்கறதுக்காக இவ்வளவு பேருக்கு முன்னாடி தாலி கட்டத்துக்காக காத்துட்டு இருக்காரு. இந்த நல்லவர் முகத்துல தான் கரிய பிடிச்சிட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன். நான் அவரோட தான் போவேன். நில்லடி, அப்படி ஓடி போனோம் நினைக்கிறவ என்னைக்கே ஓடி போயிருக்கணும். இப்படி சந்திச்சிருக்கவா ஒண்ணும்? அவளை விடுங்கம்மா. நல்ல வேலை தாலி கட்டினதுக்கு அப்புறம் ஓடி இருந்தா என் பொண்டாட்டி ஓடிட்டான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு பொண்ணு ஓடிட்டான்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைங்களே, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லுவேன், என் நிலைமை உங்களுக்கு வராம பாத்துங்க. ஓம் த்ருபந்தே ராஜா வருணோ த்ருபந்தே ஓம் பிரகஸ்பதி த்ருபந்த இந்திரஸ்யாக்ஞஸ்தராஷ்டம் தாரயதாம் த்ருபம் ரண்யபாத்ரம் மதோ பூர்ணம் ததாதி மதவ்யோ மதவ்யோ சோதீதி ஏகதா ப்ரஹ்மணௌ பரதி ஏகதைவ யஜமானாயஸ்மி. Ha ha ha!
உடம்பு சிலுக்க அனலும் கனலும் வழியில் கொதிக்க தாளி பத்திர தாளி அதை நான் தாண்டா அங்கார நீலி வீட்டுல காரெல்லாம் இருக்குல்ல அதை போய் கவனி. போமா முடியாது. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே.
கேட்டிருக்க முடியாது. அந்த பொறு கொஞ்சம் எடுக்கிறீங்களா? மிஸ்டர் சீனிவாசன் சார், கொஞ்சம் பொறு எடுக்கிறீங்களா? நான் டெலிபோன் ஆபரேட்டர் சார், குரல வச்சே ஆளை கண்டுபிடிப்பேன். என்ன சீனிவாசன் சார் இந்த வேஷம்ல? சத்தம் போட்டு பேர சொல்லாதீங்க. அப்ப விஷயத்த சொல்லுங்க. அந்த பொண்ணு போட்டும். அவங்க போயிட்டாங்க சார். ஆமா, யார் அந்த பொண்ணு? இந்த பொண்ணதான் எனக்கு பாத்துருக்காங்க. கட்டிக்க போற பொண்ணு பாக்குறதுக்கு ஜம்முன மாப்பிள்ள மாதிரி வர்றத விட்டுட்டு என்ன சார் இந்த மாறு வேஷம்லாம்? பொண்ணை செக் பண்ணலான்னு தான். செக் பண்ணவா? ஆமாங்க, நம்ம ஆபீஸ் அக்கௌண்டன்ட் மக கல்யாணத்தன்னைக்கு காதலிச்ச பையனோட ஓடி போச்சுல்ல, அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் ஏதாவது காதல் கீதல் விவகாரம் இருக்குமோன்னுதான். ஒரு பொண்ணை செக் பண்ணா அவளுக்கு எந்த ஆண் தொடர்பும் இல்லைன்னு முடிவு பண்ணலாம். ஆனா அவ மனசுல எந்த ஆணும் இல்லைன்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க? யார வச்சு செக் பண்ணுவீங்க? ஒரு நல்ல பொண்ணு கெட்டவள் ஆவறதும், கெட்ட பொண்ணு நல்லவள் ஆவறதும் அவளை கைப்பிடிக்கிறவனை பொறுத்து இருக்கு. புருஷன் நியாயமா நடந்துகிட்டான்னா எந்த பொண்டாட்டுமே தப்பு செய்ய மாட்டா. நீங்க சொல்றது நியாயம் தாங்க, இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம் தீர்த்துக்கலாம்னு வந்தேன். தயவு செஞ்சு இதை ஆபீஸ்ல யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. என்னடா இன்னைக்கு ஆபீஸ் போல உன்ன பத்தியே பேசுறாங்க? என்ன பத்தி பேசிக்கிறாங்களா? என்ன பேசிக்கிறாங்க? சந்தேகமா? ஏங்கடா டே, எல்லாம் நல்ல விஷயமா தான பேசிக்கிறாங்க. பொண்ணு பார்க்க போனே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருந்தா நானே வந்திருப்பேன்ல. ஏன் சொல்றேனா, ஒரு பொண்ணோட நடைய வச்சே அவ நடத்தி சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு லேடி சைக்காலஜி அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, பாத்துட்டேன். பொண்ணு எப்படி? ஓகே, ரொம்ப அடக்கமான பொண்ணு. உருவத்தை பார்த்து ஒரு பொண்ணு அடக்கமானவன் சொல்லவே முடியாது. அவ கண்ணை பார்த்தா தான் அவ அடங்கக்கூடியவளா இல்ல புருஷனை அடக்கக்கூடியவளான்னு சொல்ல முடியும். பொண்ணோட போட்டோ வச்சிருக்க? போட்டோ இல்ல 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 இல்ல. ஓகே, ஆல் தி பெஸ்ட். போட்டோவை காட்டலாமா? ஒருவேளை பொண்ணை பத்தி தெரிஞ்சிருக்குமா? சரி லட்சுமி, கொஞ்சம் இருப்பா. சாரிப்பா, நான் பாக்கெட்லயே போட்டோ வச்சிருக்கேன். இந்தா பார்த்து சொல்லு. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? பொண்ணு எப்படி இருக்கு? ரொம்ப அடக்கமா இருக்கு. இதுவரைக்கும் என்னோட கண்ணத்துல பொண்ணுகளோட இதழ்கள் விளையாடித்த பழக்கம், ஆனா கை விளையாடி பழக்கம் இல்லை. அன்னைக்கு நீ விளையாடிட்ட இல்ல. ஓகே, வெல்கம் கௌரி கண்ணு, வெல்கம் டு மெட்ராஸ். நீ சாப்பிடு. நீங்க சாப்பிட்ட மிச்சம் தான் நான் சாப்பிடணும். சினிமா பாக்குறதுல ரொம்ப அனுபவம் கிடைக்குது இல்ல? சினிமாவா? அத பார்த்தாலே இதெல்லாம் கத்துக்கிட்டேன். இதெல்லாம் உனக்கு முதலே தெரியுமா? ஐயோ இல்லங்க, இப்பதான் எங்க சித்தி சொல்லி கொடுத்தாங்க. ஆமாமா, கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்கன்னு. நிக்கிறிய, உட்காரு. ஆமா, என்ன பத்தி அத்தையார் கேட்டியா? நான் யாருகிட்டயும் கேட்கல. ஆனா அவங்க இருக்காங்களே சாந்தி, அவங்கதான் உங்களை பத்தி என்ன சொன்னாங்க? நீங்க ரொம்ப நல்லவரா, எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா? ஆமாமா, நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், வெத்தல பாக்கு போட மாட்டேன், குடி பழக்கம் கிடையாது. ஆனா பொண்ணு விஷயத்துல மட்டும் ஒரே ஒரு தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு? ஒண்ணு இல்ல,
என் ஆபீஸ் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக நான் நெல்லூர் போயிருந்தேன். கூட இருந்த ஸ்டாஃபுங்கெல்லாம் ஹோட்டலுக்கு ரெண்டு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அது தப்பு, நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணேன். அவங்க எல்லாம் என்ன பார்த்து சிரிச்சுட்டு நான் ரூம்ல தனியா இருக்கும்போது ஒரு பொண்ணை உள்ள தள்ளி கதவை சாத்திட்டாங்க. எனக்கு வெறுத்து விறுவிறுத்து போச்சு. நான் எவ்வளவோ கெஞ்சியும் அந்த பொண்ணு என்ன விட மாட்டேன்ட்டா. ஏன்னா அவகிட்ட அவங்க பெட் கட்டிருக்காங்க. அப்புறம் என்ன, பாத்ரூம்குள்ள பூந்து பின்பக்கமா கதவை தந்து நான் ஓடி போயிட்டேன். என்ன சிரிக்கிற, நான் சீரியஸா சொல்றேன். நான் ரூம்குள்ள தனியா இருக்கும்போது பொண்ணுங்க யாராவது வந்துட்டா எனக்கு ரொம்ப பயம். நீ ஏன் எந்திரிச்சிட்ட? நீங்க தானே சொன்னீங்க நீங்க ரூம்குள்ள தனியா இருக்கும்போது யாராவது பொண்ணு வந்துட்டா பயம்னு. அது வேற இது வேற. என்ன இது, சாந்தம் ஒருத்தமா லட்சணமா இல்ல? ஏய் யாரு அது மெயினா பண்ண? என்னங்க செய்யறது? அவங்களே வராங்க, மடக்குவோம் மடக்குவோம். இந்த மாதிரி மாமியாருங்க இருக்கிறதுனாலதான் வரதட்சண குடுமையால சில மருமகளுங்க தன்னையே அடகு வச்சுக்கிறாங்க. நல்லவேளை இந்த பையன் கொஞ்சம் ரோஷம் இருந்ததோ அந்த பொண்ணு பொழைச்சதோ. ஆமா, எல்லாத்தையும் இவ்வளவு பிரமாதமா செஞ்சு முடிச்சிருக்கேன். எனக்கு ஒன்னும் பிரசன்டேஷன் கிடையாதா? இப்ப சாருக்கு என்ன வேணும்? ஒரு கிளிங் கிளிங். இன்னைக்கு என்ன மிச்சம் வச்சிட்டீங்க? இப்பதானே சொன்னேன்,
புருஷன் சாப்பிட்ட மிச்சத்தை பொண்டாட்டி சாப்பிடணும்னு. மாப்பிள்ள, உங்க மாமியார் உபதேசம் எல்லாம் ஊருக்கு மட்டும்தான். மே ஐ கம் இன்? வாங்க சார், வாங்க. வணக்கம். வணக்கம்மா. உன்னுடைய சித்தப்பா கௌரி என்னுடைய ஒய்ஃப். வணக்கம். கங்கராச்சுலேஷன்ஸ், நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணுவம்மா. உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். சோ மிஸ் ஸ்ரீனிவாசன், ஆயில் மேக்க மூ. ஏதாவது சாப்பிட்டு போலாம் சார். நோ, ஐ அம் ஆன் டயட். நோ ஃபார்மாலிட்டி. ஓகே, வாங்க வாங்கம்மா. நோ நோ, நீங்க அவங்களை கவனிங்க. நோ ஃபார்மாலிட்டிஸ். நாங்க வரட்டுமா? வாங்க. அப்புறம் மாப்பிள்ள, நாங்களும் வரோம். சரிம்மா. ட்ரெயினிங் டைம் ஆச்சு, போய் பொட்டி எடுத்துக்கிட்டு வா. ஏன் நிக்கிற? போ. என்னங்க, நீங்களும் கூட ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரீங்களா? உன்னை தனியா விட்டுட்டான். அதெல்லாம் வேணாமா, மாப்பிள்ளை தேடிட்டு அண்ணா வருவாங்க. நாங்க போறோம். வர மாப்பிள்ள, வரோமா? வரோமா. ஜாக்கிரதையாரு. கரெக்டா வரேங்க. கௌரி உள்ள போ, சீக்கிரம் உள்ள போ. எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் வர்றான். அவன் அவளுக்கு நல்லவே இல்ல. உள்ள போ கௌரி. சம்பிரதாயத்துக்காக கௌரின் கூப்பிடுவேன். வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கப்புன்னு உள்ள போடு. பாப்போம் பாப்போம். ஹலோ ஹலோ சீனா. சாரிம்மா, கல்யாணத்துக்கு வர முடியல. ஆமா, நீ வரலன்னா நான் அழுதுகிட்டு இருந்தேன். போடா. என்னடா பேசாம இருக்க? ஒண்ணு இல்ல. ஏன்டா, ஒரு கெஸ்ட் எப்படி ரிசீவ் பண்றதுன்னு கூட தெரியாதா? வந்தவங்களை வாங்க உட்காருங்கன்னு சொல்லக்கூடாது. எங்கடா உன் லைஃப் பார்ட்னர்? கூப்பிடுறேன் கூப்பிடுறேன். கௌரி, இதா என் ஒய்ஃப். வணக்கங்க. பையன் பேசாம இருக்கா? சொல்லுங்க தம்பி, சொன்னாதானே ஏதாவது பேசி முடிக்க முடியும். பேசாம இருந்தீங்கன்னா நிலடி வருங்கால கணவனுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குறதுல தப்பே இல்ல. நீங்க நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. கட்டிக்க போறவங்க கிட்ட பேசுறதுக்கு நாகரிகமா? இத நான் கேள்விப்பட்டதே இல்ல. கௌரி, இது பட்டிக்காடா இருக்கிறதுனால பட்டும் படாமலும் போற. இதே பட்டணமா இருந்துச்சுன்னா நம்ம பாலிசிய வேற. ஹலோ, பொண்ணுங்க என்கிட்ட கொஞ்சித்தா பழக்கமே தவிர எவகிட்டையும் கெஞ்சி எனக்கு பழக்கம் இல்லை.
எப்படி சமைச்சோங்க? நீ ரசிக்கிற மூட்ல இல்ல. நான் வரேன். மேடம் ஊர்ல இருந்து கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப வேலையா இருக்காங்க. நீங்க போங்க, நான் சொல்லிக்கிறேன். போங்க போங்க. கௌரி கரெக்ட், நான் சொன்ன மாதிரி நமஸ்காரம் பண்ணிட்டு உள்ள வந்துட்டேன். இப்படித்தான் இருக்கணும். இரு கதவை தாப்பாப்பட்டு வர்றேன். கௌரி கண்ணு, ஓடி ஒளியறியாடா. நான் யாருன்னு தெரியுமா? கும்பிடுற கைக்குள்ள கொடுவாள வச்சுக்கிட்டு இருக்கிறவன். நம்ம ஜாதியே தனி. சந்திப்போமா? சந்திப்போமா? நல்லா மாட்டிட்டீங்களா? நல்லா மாட்டிட்டேன் சார், வரேன் சார். கௌரி கௌரி! என்னங்க கௌரி? இந்த பாரு, லென்ஸ் மாட்டிருக்கேன். யாராவது வந்து பெல் அடிச்சாங்கன்னா உடனே கதவு திறந்துடாத. இந்த பக்கமா லென்ஸ்ல பாரு, வந்திருக்கிறது யாருன்னு தெரியும். நானா இருந்தா மட்டும் கதவை தரேன், புரியுதா? பட்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டைம் ஆயிடுச்சு, வா சாப்பாடு விடு. நான் வரட்டா? நீ உள்ள போ முதல்ல, நல்லா தாப்பா போட்டுக்க. தாப்பா போட்டுக்கிட்டியா? தாப்பா போட்டாச்சுங்க. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் இவ்வளவு சந்தேகப்படுறாரு. நீங்க என்கிட்ட நடந்துகிட்ட முறை என்ன ஏதோ அவமானப்படுத்தின மாதிரி இருந்தது, அதனால தான் கை வாங்கினேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கிடாதீங்க ப்ளீஸ். இப்படி ஒரு பயத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க உள்ளுக்குள்ளேயே போராடிக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். புரியல? கண்ணகி, அருந்ததி, அனுசுயா, நலாயினி இவங்களை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டப்போ அவங்க எல்லாம் வெறும் கற்பனை பாத்திரங்கள் தான் நினைச்சிருந்தேன். ஆனா அக்னி சாட்சியா கைய பிடிக்க வேண்டியவன் அவசரப்பட்டு கைய புடிச்சிட்டான்னு அன்னைக்கு ஆத்திரப்பட்டு நீங்க அரைஞ்ச அறை இருக்கே, அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் கண்ணகி நலாயினி எல்லாம் வாழ்ந்த பாத்திரங்கள்னு முடிவுக்கு வந்தேன். செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு உங்களையே என் மனைவியை அடையணும்னு உங்க வீட்டுக்கு ஓடோடி வந்து அப்ப நீ உங்க சித்திக்கிட்டு அந்த ஆளை கட்டிக்க சொல்லி வற்புறுத்தினா தற்கொலை பண்ணிக்க கூட தயங்க மாட்டேன்னு சொன்னீங்க. அதை கேட்டப்ப நான் பட்ட வேதனை இருக்கு. God only knows. இதையெல்லாம் இப்ப இருக்க இவன் நம்ம கிட்ட சொல்றான். நம்ம கிட்ட இவன் எதையாவது எதிர்பார்க்கலாம்னு நீங்க நினைக்கலாம். ஆமாங்க, உங்ககிட்ட உன்ன எதிர்பார்த்து தான் வந்திருக்கேன். நீங்க நிம்மதியா இருக்கணும், நீங்களே என் நண்பரும் ஆனந்தமா அமோகமா வாழணும், அதத்தான் இப்ப நான் எதிர்பார்க்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். மச்சே, ஏதோ அவளை மிரட்ட போறேன்னு நினைச்சா கடைசியில மன்னிப்பு கேட்டு வந்துட்டியே. மச்சான், அது மிரட்டினா மிரள்ற கேஸ் இல்லம்மா, முரட்டு கால. அத ஒரு மாதிரி மாலிஷ் கீலிஷ் பண்ணித்தான் வடிக்கு கொண்டு வரணும். அதனாலதான் அவன் மனசை தூடுற மாதிரி அப்படி வசனமலையா பொழிஞ்சிட்டு வந்திருக்கேன். எப்படி நம்ம நடிப்பேன்? சத்யராஜ் லெவலுக்கு வந்துருவேன். ஐயோ செப்பயல, ராப்பகம் பூரா கண் முழிச்சு நான் எழுதி வச்சிருந்த நாடக வசனத்தை தள்ளிக்கிட்டு போயிட்டு வசன மழை பொழிஞ்சிட்டு வந்து என்கிட்டே சொல்றியா? நமக்குள்ள என்னடா ஒரு கிவன் டேக் பாலிசி தானே, எப்படி அவளை நம்ப வச்சிருந்தா இல்லையா? இந்நேரம் குழந்தை மனசுல நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் அப்படியே துளிர்விட ஆரம்பிச்சிருக்கு. என்னங்க மல்லிப்பூ வாங்கிட்டு வர சொன்ன கதம்பு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஐடியா பண்ணிதானே வாங்கிட்டு வந்தேன். கதம்பத்துல எல்லா கலர் பூ இருக்கு, இதை நீ வச்சுக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா புடவைக்கும் மேட்ச் ஆகும். இந்த புடவை கூட மேட்ச் ஆகும். கதம்பு வச்சுக்கிட்ட பட்டுக்காடுன்னு சொல்லுவாங்க, எனக்கு பூவை வேண்டாம். சரி சரி, அழாத, மல்லிகை பூவே வாங்கிட்டு வரேன். கதவை நல்லா தாப்பா போட்டுக்க. வாங்க மேடம். என்ன சார், நீங்க இன்னும் ரெடியா இல்லையா? பாருங்க மேடம், நான் கதம்பு பூ வாங்கிட்டு வந்தேன், புடவைக்கு மேட்சா மல்லிகை பூ வாங்கிட்டு வர சொல்றா. நல்ல வேலை சார், உங்க மிஸ்ஸஸ் புடவைக்கு மேட்சா பூவு வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. நானும் தான் பூவுக்கு மேட்சா புடவையே வாங்கிட்டு வர சொல்லிருப்பேன். கௌரி, நான் மல்லிகை பூவே வாங்கிட்டு வந்துறேன். எங்க உங்க மைண்ட மாத்திர வேணும்னு உங்க வீட்டுக்கார் பயந்து ஓடுறாரு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, உட்காருங்க. இது வந்துட்டேன். இருங்க இருங்க, இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நம்ம எல்லாரும் ஹோட்டலுக்கு தான் சாப்பிட போறோம்.
அப்படியா? எப்படி இன்னே பேசலாமா உட்கார்ந்து பேசலாமா? ஓ சாரி, உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. எங்க மெட்ராஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா, எங்க எங்க போனீங்க, என்னென்ன பாத்தீங்க? இன்னும் எங்கேயும் கூட்டிட்டு போல. என்னங்க, கல்யாணமாயி ஒரு வாரம் ஆகுது, ஒரு இடமும் பாக்கலங்கிறீங்க? இதோ பாருங்க, புது ஜோர்லயே புருஷனை நம்ம வழிக்கு கொண்டாந்துடணும், இல்லன்னா நழுவிடுவாங்க. என்ன எடுத்துக்கங்க, எப்ப என் வீட்டுக்காரர் என் கழுத்துல மூணு முடிச்சு போட்டாரோ அப்பவே அவரைய முந்தாணிக்குள்ள முடிச்சு போட்டேன். இப்பவும் அவரைய முந்தாணிக்குள்ளதான் இருக்காரு. நான் ஊத்து விட்டாதான் இறங்கணும். என்னங்க என்னங்க சிரிப்பு? நான் சீரியஸா தாங்க சொல்றேன். குடும்பத்துக்கு செலவு பண்றதுல இருந்து குழந்தைய பெத்துக்கிற வரைக்கும் எங்களுக்குள்ள அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ரெண்டு. ரெண்டும் ஆண் புள்ளுங்க தானா? இல்லைங்க, ஒன்னு பொண்ணு ஒன்னு ஆணு. என்ன பேர் வச்சிருக்கீங்க? பொண்ணு பேரு சாந்தி, பையன் பேரு செல்லமா, ஜெயின்னு வச்சிருக்கோம். உங்க பேரு சாந்தி, உங்க வீட்டுக்கார பேரு ஜெயின்னு சொன்னாங்களே. ஆமா. அவங்களுக்கு உங்க பேரை வச்சிட்டீங்களா? எங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களே நாங்க தானே. அப்போ உங்களுக்கு குழந்தையே இல்லையா? ஐயோ, என்ன மலடி நினைச்சுக்க போறீங்க? ஓ சாரி, அப்படி இல்லைங்க. விஷயம் வரணும் இல்லைங்க. என் வீட்டுக்காருக்கு நான் எப்பவும் பக்கத்துல இருக்கணும். எனக்கும் அப்படித்தான் வச்சுங்களேன். நடுவுல குழந்தைன்னு ஒண்ணு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, மைண்ட் டைவர்ட் ஆயிடும்ல. அதனாலதான் இப்ப வேண்டாம்னு சொல்லி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். எங்க வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜோவியலா இருப்பீங்க. நாங்க எப்பவும் ஜாலியா தாங்க இருப்போம். ஆனா மாமனார் வீட்டுக்கு போனாதான் கொஞ்சம் பிரச்சனை. ஏங்க, என்னங்க பண்றது, பெரிய குடும்பம். இப்படி போனா மகனே நாலு பேரு, அப்படி போனா மருமகளே நாலு பேரு. பார்த்தோம், ஒண்ணும் சரிப்பட்டு வரல. பேசாம வீடாவ கோடு வட வச்சுக்கிட்டோம். வீடாவா? வீடானா சோன் சோன் அர்த்தம். எங்க வீட்டுக்காருக்கு திடீர்னு மூடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னம்மா வீடா போட்டுக்கலாமான்னு கேட்பார். நான் போட்டுக்கலாங்கன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான், வீட்டுல இடம் இருந்தா சரி, இல்லன்னா ஹோட்டல் தான். மீண்டும்
என்ன நீயே சிரிச்சுக்கற? ஒண்ணுலங்க. என்னமோ விஷயம் இருக்கு. ஒண்ணுல்ல. விட மாட்டேன். இப்ப எதுக்காக சிரிச்ச? சொல்லு. வந்து நான் சொன்னா நீங்க கேலி பண்ணுவீங்க. சரி நான் கேலி பண்ண மாட்டேன் சொல்லு. வெக்கப்படாம சொல்லு. எனக்கு இன்னைக்கு பீடா போணும் போல இருக்குங்க. பீடாவா? வந்து வந்து நாம்பள எனக்கு இந்த கெட்ட பழக்கம் இல்ல நீ பீடா போடுறீங்கறியா? இன்னைக்கு மன்னிச்சிட்டேன். இனிமே இந்த வீட்ல பீடாங்கற வார்த்தை வரக்கூடாது. அது இல்ல. ஐயோ பொறுத்தது போதும் மகனே. பொங்கி ஏழு மனோகரா மகனே, மனோகரா பொங்கி ஏழு. உன்னை கோட்டைக்குள் நுழைந்து என்ன செய்கிறேன் பா? ஹலோ வாமா சுந்தரி, நீதான் ரொம்ப பாப்புலர் ஃபிகராமே. அது எப்படி இவ்ளோ ஷார்ட் பீரியட்ல எல்லாரையும் கவர் பண்ணிட்ட? சாந்தி காரு, எவ்ரி மேன் ஹஸ் காட் ஹிஸ் ஓன் வீக்னஸ். அந்த வீக்னஸ நான் லேசா டச் பண்றேன் அவ்வளவுதான். நான் நினைக்கிறது டன். அல்லே ஒரு சின்ன சந்தேகம். என்ன? முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு போறியே, அதுல என்ன தப்பு இருக்கு? நான் தப்புன்னு சொல்லலம்மா. ஒருத்தன் கூட தனியா போகும்போது அவன் டீசெண்டா பிஹேவ் பண்ணுவானா? சில பேர் டீசெண்டா இருப்பான், சில பேர் ஒராசி பாப்பான். உராசுவானா? பஸ்ல போனா அஞ்சாறு பேர் உரசுறான். இங்க ஒருத்தன் தானே வயசானவனா இருந்தா ஃபாதர்லி உரசல் நினைச்சுக்கிறேன், சின்ன வயசா இருந்தா பிரதர்லி உரசல் நினைச்சுக்கிறேன். மேடம் பட்டால் என்ன தொட்டால் என்ன, கெட்டால் தானே பாவம். நானும் பாக்குறேன், இந்த பொண்ணுக்கு தினமும் ஒருத்தன் லிப்ட் கொடுக்கறான். இது எப்படி நம்ம பையன் எல்லாம் மாட்டாம இருக்கு? இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட வேண்டியது. அச்சே நில்லு நில்லு நில்லு. ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பக்கத்து ஆபீஸ்ல புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா, அது பேரு சுந்தரி, ஸ்டெனோடைபிஸ்ட், நேஷனல் எலக்ட்ரானிக்ஸ்ல வொர்க் பண்ணுது. 36 24 36. இவ்வளவு பெரிய பயோடேட்டாவே வச்சிருக்க, நீ ஏன் இன்னும் லிஃப்ட் கொடுக்கல? அங்கராமச்சானி என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. வலிய வரதுங்களை வரவேற்கிறதுல நமக்கு மஜாவே கிடையாது. வளையாத கேசுங்களை வளைச்சு பிடிக்கிறதுல தான் ஒரு கிக்கே இருக்குது. அப்போ உனக்கு கிக் அதுல இருக்கு. ஆமா ஆமா. இத நம்மள குட்டட சொல்லியாச்சுல, இனிமே ஒரு பயம் அவகிட்ட நெருங்க முடியாது. பட்டா உனக்கு தான் அடி தூள். பட்டாவே நமக்கு என்னதா பட்டுன்னு புடிச்சிட வேண்டியதா? அடி தூள். கௌரி ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துற. மச்சி பிகர பார்மா சும்மா லட்டுட. ஐயோ கட்ட பொண்டாட்டி கூட்டிட்டு போனா கூட சைட் அடிக்கிறானு. இனிமே பொண்டாட்டிங்களை புர்கா போட்டு தான் கூட்டு. கௌரி நீ இங்கே இல்ல, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துறேன். சரி. தரகம் நீ அபியாதம். அச்சா பாத்ரூம் கிதர் ஹே? தெரியாது. மாலும் நீ கே? அரியா ஐயோ யாரே நீ? அரே ஆவனா கையோ? அரே ஆவனா ஏ முண்டாட்டியா? ஆவோ பை கையோ ஓடியா? ஏ முண்டாட்டியா? சைதன் பச்ச அமரா தேவி யோ ஏ முண்டாட்டியா? இங்க பாரியா பாரியா. போலாமா?
டிக்கெட் இல்ல சார், ஃபுல் ஆயிடுச்சு. சீக்கிரமா கிளம்புங்கன்னா கேட்டதானே. வாங்க கௌரி. கௌரி, கல்யாணம் பண்ணி முத முதல்ல உன்னை சினிமா கூட்டிட்டு வந்திருக்கேன், திரும்பி போனா எப்படி சார்? அஞ்சு ரூபாய் எட்டு ரூபாய், அஞ்சு ரூபாய் எட்டு ரூபாய், அஞ்சு ரூபாய் டிக்கெட் எட்டு ரூபாயா? ரெண்டு டிக்கெட் விடு. வேண்டாங்க, என்னடா எங்க, நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. வீட்டுல கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு லாட்ஜ் கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. இங்க ஒரு 50 பைசா வந்துருச்சு, தேடுங்க. தேடு சார். ஏய், நீங்களும் தேடுங்க. ஏங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா? சின்ன சின்ன தப்பு தானே சொன்னீங்க, ஏதாவது சினிமா தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐயோ, அங்க பாரு, காசு போட மறந்துட்டேன். பெரிய தப்பு பண்ணாதான தப்பு? நாம ஏதோ லைட்டா விளையாட்டா சின்ன சின்ன தப்பு பண்ண போறோம், இதுல என்ன இருக்கு? ஏங்க, சின்ன சின்ன தப்புன்னு எல்லாமே பண்றீங்க, வேண்டாம் விட்டுருங்க. அண்ணி, யாரோ ஆம்பளை காலு. தெரியும்டி, பேசாம இரு. தெரியுமா? தெரிஞ்சிட்டா பேசாம இருக்க. அதுக்கு இல்லடி, என்னைக்கு ஒரு நாள் தான் உங்க அண்ணன் கூட படம் பார்க்க முட்டாது, பேசாம படம் பாரு. அவசியம் இல்ல. நம்ம கையாலே ஊட்டி ஒண்ணும் மேடத்துக்கு ஆசை போல இருக்கு, ஊட்டி விட்டுடுவோம். அப்புறம் ஒரு ஜூனியர் வந்துட்டு அதெல்லாம் செய்ய முடியுமா? எங்க ஆ சொல்லுங்க பாப்போம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். இன்னும் உன் கோபம் போலையா? இந்த பாரு, கல்யாணம் பண்ணி முத முதல்ல சினிமாவுக்கு போறமே பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்து படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அது முடியல. அதனால ஒரு வேதனை, சின்ன கசமுசா. இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிட்டா எப்படி? நான் தான் சமரசுக்கு வந்துட்டேன்ல, எனக்கு பசி இல்ல. சாதாரண அந்த கோபம் போகாது, எப்படி போக்குறதுன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா சாப்பிட்டீனா அன்னைக்கு நீ ஆசைப்பட்டிய அத குடுப்பேன். புரியல? இந்த பாரு, இப்ப நீ சாப்பிட்டீனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போட்டுக்கலாம்.
ஆகஸ்ட் 7th கௌரியை பெண் பார்க்க சென்றேன். இன்று அவளுக்கு பிறந்த நாள். ஆகஸ்ட் 8th அவளால் அவமானப்படுத்தப்பட்டு தலைகுனிவோடு திரும்பினேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சார் இது, பேச்சலரா இருக்கும்போதே கேரியர் கொண்டுருவீங்க, கல்யாணம் ஆயிடுச்சு கேரியர் காணும்? சாரி மறந்துட்டேன், நான் வந்துடுறேன். எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்களா? Many more happy returns of the day. ஏன் பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னங்க, போன வருஷம் உங்க பிறந்த நாள் அப்பதான் நான் உங்களை பொண்ணு பார்க்க வந்தேன். அத நான் மறக்கல, நீங்க மறந்துட்டீங்க. ஒரு நண்பனுங்கிற முறையில உங்களை வாழ்த்துறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். Thank you. லட்சுமிகாந்தன் பூ கொடுத்தது என் கண்ணால பார்த்தேன். மறக்காம இன்ஸ்பெக்டர் சீனிவாசன் கொடுங்க, அவன் ஒரு மாதிரி கோவிச்சுக்குவான். நல்ல சார். கேஸ் சொல்லிருந்தேன், ஆள் வந்தானா? இல்லையே. யாரும் வரல. யாரும் வரல. என்ன விஷயம் சொல்லவே இல்லையே சார். அது நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு பிறந்தனால. அப்படியே நீங்க தைரியமா இருங்க சிஸ்டர், உடனே கேஜி ஹாஸ்பிடல் போன் பண்ணி சீக்கிரமா ஓ குரூப் பிளட்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. எப்படியோ செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணிட்டேன். வெரி குட்.
நம்ம குழந்தைகிட்ட ஒரு ரத்த பாஸ்து உருவாக்குறதுக்காக தாண்டா அவ புருஷனுக்கு ரத்தம் கொடுத்தேன். இப்ப ஹீரோயின் முன்னாடி ஐயா ஹீரோ லெவலுக்கு வந்துட்டாருல்ல. எப்படியோ ஹீரோ லெவலுக்கு வராம இருந்தா சரி. எங்க எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களா? இல்லடா, ஃபேக்டரிக்கு வந்த உடனே ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை கேள்விப்பட்டேன். சரி, நீ ஹாஸ்பிடல் தான் போயிருப்பேன்னு நான் நேரா இங்க வந்துட்டேன். ஆமா, இப்ப அவருக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஏதோ அந்த பொண்ணு செஞ்ச புண்ணியம், இல்லன்னா இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாதுங்க. வாவ், எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க? தேவகி ஹாஸ்பிடல். நான் நாளைக்கே போய் பாக்குறேன். ஆமா, நீ ரொம்ப டயர்டா இருக்க போல இருக்கு, போய் காபி சாப்பிடு. டாக்டர், நான் அவரை பாக்கலாங்களா? இன்னும் பத்து நிமிஷத்துல கான்சியஸ் வந்துடும், அப்புறம் பாக்கலாம். அனாவசியம் யாரும் உள்ள விடாத, பி கேர்ஃபுல். நம்ம தோஸ்துகள் எங்கடா? எல்லாரும் சீனிவாசனை பார்க்க மரத்தடியில் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எவனை பார்க்க வேண்டாம். 50 ரூபா எல்லாரையும் தள்ளிக்கிட்டு போய் காஃபி சாப்பிட்டு. ஏண்டா? கண்ணை திறந்து பார்க்கும்போது அவன் கண்ணு முன்னாடி ரெண்டே ரெண்டு ஃபிகர் தான் தெரியணும். ஒன்று அவன் பொண்டாட்டி, பக்கத்தில் அண்ணா. இருப்பாங்களேன்னு நினைச்சு ஃபீல் பண்றியா நான் ஒருத்தருக்கு இல்ல நான் பாத்துக்க மாட்டேன் இவ்வளவு தூரம் பழகிட்டு தான் உங்ககிட்ட போட இங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க நம்ம போங்க போல. போய் வண்டியை நிறுத்தி அது வண்டியில ஏறும் சிங்கப்பூர்லேருந்து நண்பனுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படி கொண்டு போய் வை. ஒண்ணுமில்ல நண்பா, 2-in-1 உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். வீடியோ எல்லாம் பாக்கலாம். உடம்பு இருக்குன்னா உடம்பு, மனசுக்குள்ள நிம்மதி வேணும் இல்லையா? எங்க கரெக்ட் தானே? அது அங்கேயே ஒரு ரிலீஃப் வேண்டாமா? அப்ப நான் வரட்டுமா நண்பா? நான் வரேங்க. இத பாருங்க, பெயின் எடுத்த ஒரு மாத்திரை கொடுங்க. அதிகமா மாத்திரை கொடுத்தீங்கன்னா ஆபத்து. பி கேர்ஃபுல். நீங்க போங்க, நான் போய் மத்த மருந்துகளை வாங்கிட்டு வாங்க. அவருக்கு பெயின் அதிகமா இருந்தா இதுல இருந்து ஒரு மாத்திரை டாக்டர் கொடுக்க சொன்னாரு. அதிகமா சாப்பிட்டா ஆபத்துமா? அப்ப நான் இவரை வீட்டு கூட்டிட்டு போறேன், நீங்க இவரை பாத்துக்கீங்கல்ல. வாங்க சார். என்னங்க, டிவி போடட்டுமா? டிவி போடட்டுமான்னு கேட்டேன்.
जमाने में भी नहीं होता था। தேவி நீதானே அழகிய வேலி பொன்வேலி நான் தானே அன்னமே உனது அழகினில் கண்படும் முன்னமே உனது நிழலுக்கும் திரையிடவோ தேவி உன் தேவி நான் தானே அழகிய வேலி பொன்வேலி நீதானே அன்பனே எனது தேவி நீதானே கும்பொடி தொத்தி தூங்கிடுமோ அறியாமலே அரை நாடகம் அரங்கேறுமோ மெத்தை மீதனை முத்து கும்பொடி தொத்தி தூங்கிடுமோ அறியாமலே அரை நாடகம் அரங்கேறுமோ தீராத மோகம் நான் தீர்க்கவா யார் போட்ட கோடு நீ தாண்டிவா ரகசியம் ரகசியம் தேவி என் தேவி நீதானே அழகிய வேலி பொன்வேலி நான் தானே அன்பனே எனது அழகினில் கண்படும் உன்னமே எனது நிழலுக்கு திரையிடவா தேவி என் தேவி நீதானே சாய்வதும் ஒரு ஜாடையோ பார்வையால் ஒரு சேதியோ இமை சாய்வதும் ஒரு ஜாடையோ கள்ள பார்வையில் உள்ள தாமரை மெல்ல பூத்ததுவோ சுகலீலையில் இடைவேளையே கிடையாதடி கள்ள பார்வையில் உள்ள தாமரை மெல்ல பூத்ததுவோ சுகலீலையில் இடைவேளையே கிடையாதடி மலர்களின் தலையிலே வண்டு என்ன பாரமோ தேவி உன் தேவி நான் தானே அழகிய வேலி பொன்வேலி நீதானே அன்னமே உனது அழகினில் கண்படும் முன்னமே உனது நிழலுக்கும் திரையிடவோ தேவி உன் தேவி நான் தானே தேவி என் தேவி நீதானே
என்ன விசேஷம்னு சொல்லவே இல்லையே சார். அது நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு பிறந்தனாலே. அப்படியே என்னடா வைஃப் தனியா இருப்பாங்களேன்னு நினைச்சு ஃபீல் பண்றியா? நான் ஒருத்தர் இருக்கல, நான் பாத்துக்க மாட்டேன். இவ்வளவு தூரம் பழகிட்டு தான்டா உங்ககிட்ட. போடா. அவருக்கு பெயின் அதிகமா இருந்தா இதுல இருந்து ஒரு மாத்திரை டாக்டர் கொடுக்க சொன்னாரு. அதிகமா சாப்பிட்டா ஆபத்துமா? அவங்க ரெண்டு பேரும் கையும் களவுமா பிடிக்கிற வரைக்கும் நாம பொறுமையா தான் இருக்கணும். அந்த பில்ல மேனேஜ்மென்ட் செட்டில் பண்ணிட்டாங்க சிஸ்டர், யூ கேன் டிஸ்சார்ஜ். ஓ டாக்டர். அப்படியே அப்படியே மெத போடுங்க. மெதுவாமா, மெதுவா. மேற்கொண்டு என்ன செய்யறதா உத்தேசம்? இப்ப இருக்க நிலைமையில சீனிவாசன் கிராமத்துக்கு அழைச்சிட்டு போறதா நல்லது. என்னது கிராமத்துக்கு கூட்டிட்டு போக போறீங்களா? பின் என்னம்மா, பத்து நாள் தான் ஆயிருக்கு, இதுல ஆயிரக்கணக்கில் பில்லு வந்திருக்கு. ஏதோ கம்பெனி ஏத்துக்கவே சமாளிச்சோம், நம்மால இந்த செலவுகளை சமாளிக்க முடியுமாமா? என்னங்க இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இந்த நேரத்துல போய் கிராமத்துக்கு கூட்டிட்டு போனோங்கிறீங்களே? என்னம்மா பண்றது, ஏதோ இருக்கிற டாக்டரை வச்சு பாத்துக்க வேண்டியதுதான். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் கிராமத்துக்கு வரதா இல்ல. இல்லையே, இவ்வளவு புதிவாதமா கிராமத்துக்கு கிளம்ப மாட்டேன்னு சொல்றா. ஒருவேளை லட்சுமிகாந்தனை பார்க்க முடியாம போயிடுமோன்னு நினைச்சு கிளம்ப மறுக்கிறாளா? என்னடா நாங்க பேசிட்டே இருக்கோம், எதுவுமே சொல்லாம இருக்க? நான் சொல்றதுதான் அவரும் சொல்வாரு. பொண்டாட்டிங்க முடிவெடுத்து புருஷங்க தலையாற்ற குடும்பம் இல்ல எங்க குடும்பம். வாங்க வாங்க கிராமத்துக்கு போலாம். சரிப்பா, வண்டிக்கு ஏற்பாடு பண்றேன். திருச்சி ஹைவேல 220 கிலோமீட்டர்ல ஆட்டோமேட்டிக்கா வண்டி பிரேக் டவுன் ஆகும். ஆதரவு தேடி அவங்க அலைஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா ஐயா அங்க ஆஜராவார். ஓகே ஓகே சார். கௌரி கண்ணே வரண்டா. ஏன்ப்பா ஏன் வண்டி நிறுத்திட்ட? வண்டி ஸ்டார்ட் ஆகல சார், கொஞ்சம் பேரட் தரங்க. ஒண்ணு இல்லங்க, வண்டி ஏதோ நின்னு போச்சு. என்னயா என்ன நேரம், என்னதுப்பா? சார் டெல்கோ கப் கிராக் ஆயிடுச்சு, மெக்கானிக்க தான் கூட்டு வரணும். மாமா இந்த வரமா. என்னமா? என்ன மாமா? வண்டி நகராதான், மெக்கானிக் வரணும்னு சொல்றம்மா. இப்ப எப்படி மாமா போறது? பாக்குறம்மா. அது ஒரு வண்டி வருதே. சார் 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 சார், லிஃப்ட் கொடுத்தீங்களா? தம்பி நீங்களா? நீங்களா என்ன சார் இந்த நேரத்துல? சீனு ஊரு கூட்டிட்டு போனோம், வண்டி பிரேக் டவுன் ஆயிட்டுதுப்பா. அப்படியா? என்னங்க வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா? கொஞ்சம் பொறுத்துக்குங்க, குடிக்க ஏதாவது சூடா கொண்டாட்டுமா? வாங்க தம்பி உட்காருங்க. இல்ல சார் நான் புறப்படுறேன். என்ன உடனே புறப்படுறேன்னு சொல்றீங்க? ராத்திரி தங்கிட்டு காலையில போலாம்ல? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால தான் சொல்றேன். அம்மா தம்பி புறப்படுறேன்னு சொல்லுது. என்னங்க இது, சாயந்தரத்துல இருந்து டிரைவ் பண்ணிருக்கீங்க, இப்ப மணி 2 ஆகுது, இந்த நேரத்துல கார் ஓட்டிட்டு போனா டயர்ட் ஆக மாட்டீங்க? நோனோ, நைட் பூரா வண்டி ஓட்டி எனக்கு பழக்கம் இருக்குங்க, ஜெனரலா நான் டயர்ட் ஆகிறதே இல்ல. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிங்க. என்னங்க பெருசா உதவி, நான் என் கடமை தானே செஞ்சேன். பாருங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா
நான் ஒரு திருக்கறங்கறத மட்டும் மறந்துடாதீங்க. வரங்க சார். அம்மா அம்மாச்சே, தம்பி புறப்படுதே. போயிட்டு வரமா? போயிட்டு வாங்க தம்பி. வாங்க தம்பி. பரவாயில்ல சார், நீங்க இருக்கீங்க. இந்தாங்க சூடு அறுத்து கூட சாப்பிடுங்க. லட்சுமி அங்க போயிட்டானா? அவர் அப்பயே போயிட்டாரு. ஏ ஒண்ணு இல்ல, சூடு அறிடும் சாப்பிடுங்க. வச்சிட்டு போ. என்னங்க அது, நானும் பாத்துட்டே இருக்கேன். நீங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்ததுல இருந்து என்கிட்ட சரியாவே பேசுறது இல்ல. இவ வீட்டுக்கு வந்த 3 மாசத்திலேயே நாம மடமாயிட்டோம். என்ன என் மேல கோவம் இல்ல? ஏன் இப்படி உயிரை வாங்குற? என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. கொஞ்சம் சுடு தண்ணி வேணும். என்னங்க நீங்க இன்னும் போல? அது வந்து அவரு நாம அவளை சொல்லி கேட்காம தம்பி புறப்பட்டார்ல. ஆண்டவனா பார்த்து கார்ல பெட்ரோல் எல்லாம் பண்ணிட்டேன். சீனு தூங்கிட்டானா? ஆ, இப்பதான் படுத்திருக்கேன். அப்படியா? நண்பா நண்பா நண்பா, தூங்கிட்டியா? தூங்கலாம், புருவம் ஆடணுமே. தூங்குறான், தூங்குறான். தூங்குமா, தூங்கு. கௌரி இங்க வா, இத கொண்டு போ. தூங்கிட்டேன். நேரம் ஆகுது, நீங்களும் படுத்துங்க. காமாச்சே, தம்பிக்கு படிக்கலாம் போட்டு இல்ல? போட்ட. வாங்க. இவன் என்னமோ திட்டம் போட்டு தான் அங்க தங்குறான். நம்ம இன்னைக்கு தூங்கவே கூடாது. என்ன தம்பி, காலையில எஞ்சி எங்க போயிட்டீங்க? காருக்கு பெட்ரோல் பிடிக்க போனேன். இந்த ஊர் அம்மன் கோயில் ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க, அதான் அப்படியே அங்க போய். மாமா கூப்பிட்டீங்களா? காபி கொண்டாந்து கொடுமா. அடே, நீங்க என்ன சார், அவங்க தான் தண்ணி டவல் காஃபின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்களே. ஐயோ, இது உங்களுக்காக கொண்டு வரலங்க, அவருக்காக கொண்டு போனேன். அவர் தூங்கிட்டு இருக்காரு, இருங்க வேற காபி கொண்டு வரேன். பரவாயில்லைங்க, நண்பனது தானே, நான் சாப்பிடுறதுல தப்பே இல்லை. கொடுங்க. நண்பனுக்காக விசேஷ பூஜை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், வெச்சுடுங்க. தேங்க்ஸ்ங்க. என்னமோ தம்பி, நீங்க நம்ம குடும்பத்தோட ஒண்டி போயிட்டீங்க. இந்த ஒரு வார்த்தை போடுங்க, மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. வரங்க. அடிக்கடி வந்து போங்க. என்னங்க என்னங்க, இந்தாங்க பிரசாதம். அம்மன் கோயில் இருங்க, காஃபி கொண்டு வரேன். Hey,
Yes? கொஞ்சம் லிஃப்ட் கிடைக்குமா? எங்க போகணும்? அடையார் போகணும். ப்ளீஸ் கெட் இன். தேங்க் யூ. மேடம், என்ன ஷாம் யூஸ் பண்றீங்க? ரொம்ப நைஸா இருக்குது. நீங்களே நியாயத்தை சொல்லுங்கம்மா. பஸ்ஸுக்காக காத்துட்டு ஒரு பொண்ணுக்கு பரிதாபப்பட்டு கார்ல லிப்ட் கொடுத்திருக்காரு. அவ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக முந்திரி தோப்புக்கு அழைச்சிட்டு போனாரு. எதுக்கு? முந்திரி தோப்பு ஒரு தனிமையான இடமாச்சே, அங்க போய் ஓடி ஓடி துரத்தி கட்டி புடிச்சு புருஷம் பொஞ்சாதி விளையாட்டு விளையாட ஐயா முயற்சி பண்ணிருக்காரு. என்னங்க இது? ஒரு பொண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்காரு. இந்த பொண்ணை கைவிட்டா தானே தப்பு? சார் தான் இந்த பொண்ணுக்கு வாழ்வுதாரேன்னு சொல்லிட்டாரு. அம்மா, அக்கா காலை விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள போமா. அவங்களுக்கு என்ன பத்தி ஏதாவது எழுதிருக்காங்களா? இது அம்மா போட்ட லெட்டர் இல்ல, அம்மாவை ஆக போறவங்க போட்ட லெட்டர். யாருமா அது? எங்க ஃபேக்டரியில ஸ்ரீனிவாஸ் என்ற ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அவருடைய சம்சாரத்துக்கு வளகாப்பா என்ன வர சொல்லி எழுதிருக்காங்க. ஆமா, நீ ஏன் பெருமூச்சு விடுற? பின்ன என்னமா, ஊர்ல இருக்கிற வளகாப்புகள்லாம் போய்கிட்டே இருக்கேன், நீ எப்ப வளகாப்பு போட்டுக்க போற? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? கொஞ்சம் தள்ளி போட்டுருக்கா போச்சு. நாட்டுல என்ன குழந்தைக்கா பஞ்சம் இப்படி நீ சொல்ற? ஆனா வெளியில என்ன சொல்றாங்க தெரியுமா? நேத்து கூட ஒருத்தி என்ன கூப்பிட்டு ஜாட மாடையா கேட்டா, ஏண்டி உங்க வீட்டு மரம் என்னக்கா ஏ காய்க்காதான்னு. ஏ, இப்ப நம்ம மரத்துல நல்லா காய் காய்க்குதே. அவன் முருங்க மரத்தை பத்தி சொல்லல, முழுகாம இருக்கிற ஒன்ன பத்தி தான் சொல்றான். ஆமா, நீ என்ன காலங்காத்தால லெச்சர் அடிச்சுட்டு இருக்க? நியாயத்தை தாமா சொன்னேன், கல்யாணம் பொண்ணுங்க தாய்மை அடைஞ்சாதான் ஜென்ம சாவலி அடையும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க.
எல்லாருக்கும் நாம மாற சொல்லிட்டு இருந்தோம், இவன் நமக்கே சொல்லிட்டு போறானே. சாந்தி, என்ன ஒரு மாதிரியா இருக்க? சும்மா இருங்க. அட, என்ன கிடையாது, மேடத்துக்கு மூடு சரியில்லை போடு. இனிமே இந்த மூலதான் இருப்பேன். உன் மூலம் நான் காத்தி காட்டுற பாக்குறியா? எனக்கு பீடா வேண்டாம், மாங்காய் தான் வேணும். மாங்காயா? என்னடா ட்ரேட் மார்க்கே மாத்திர. சும்மா இருங்க. ஊர் உலகத்துல என்ன பேசிக்காங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க? என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நாலே மாசத்துல நான் மாங்காய் கடிச்சாகணும். நாலு மாசத்துலயா? அப்ப இப்பவே டபுள் பீடா சாப்பிடுவோம். ஹலோ, வாங்க. என்னங்க இது, பாக்குறதுக்காக கூப்பிட்டீங்க, தேடி வந்தா இப்படி மறைச்சுக்கிறீங்களே? மறைச்சுக்கிட்டா மறைஞ்சிடுமா? போங்க, நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? அப்போ சம்பிரதாயத்துக்கு தான் கூப்பிட்டீங்களா? பாத்துட்டேன், அப்ப நான் வர்றேன். ஐயோ, என்னங்க இது, நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன். நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், போயிடுவேன்னு நினைச்சீங்களா? திரும்புங்க. வடகாப்புக்கு வரணும்னு என் மருமக ரொம்ப ஆசைப்பட்டா. என்னமாமா, என் பையனுக்கு சொந்த பந்தங்கள் இருக்கோ இல்லையோ, உங்க மாதிரி நல்ல நண்பர்கள் நிறைய இருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஹீரோ இங்க உள்ள இருக்காரு, வாங்க. எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்க. என்ன சார், விரக்தியா இருக்கும் போதே இவ்வளவு ஃபாஸ்டா இருந்திருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் மூள இருந்திருந்தா. சும்மா இருங்க. என்ன சீனிவாசன் சார், வாரிசு தான் உருவாக்கிட்டீங்களே, இன்னும் எம்முன்னு இருக்கீங்க? நல்லா கேளுங்க, எப்பவும் ஏதோ பறிகொடுத்த மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருப்பாரு. இத பாருங்க கௌரி, சொந்த கைய நம்பி வாழ்ந்தவரு, இப்ப அடுத்தவங்க கைய நம்பி வாழ்றோமேனு கொஞ்சம் ஃபீலிங் இருக்கத்தான் செய்யும். நீங்க கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல, இந்த வீட்டை கலகலா ஆக்கிடுறேன். என்னங்க அது, ஒரு விருந்தாளி வந்திருக்கேன், காஃபி குடுப்போம். ஒண்ணும் கிடையாது, ஒரே நிமிஷம் அவர் கூட பேசிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். She is too sweet. ஆமா, டாக்டர் தினம் வந்து பாக்குறாரா? இப்ப உங்க பெயின் எப்படி இருக்கு? எனக்கு என்னைக்கும் பெயின் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் அனவசியமா மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? இப்ப உங்க மனைவி இருக்கிற சூழ்நிலையில நீங்க சந்தோஷமா இருந்தா தான் அவங்களுக்கும் நல்லது, பிறக்க போற குழந்தைக்கும் நல்லது. இந்தாங்க. ஆமா, வளகாப்பு எப்ப வச்சிருக்கீங்க? நாளைக்கு. 9 மாசத்துக்குள்ள வளகாப்பு நடத்துறதா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு அக்ரிமெண்ட். உங்க வளகாப்பு பார்த்துட்டேன்னா எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிடும் பாருங்க. Thank you.
காலம் வல்லவோ, மாழை மாறும் கனி தரும் நேரம் வல்லவோ, கண்ணான கண்மணிக்கு கண்ணாடி வளையல்கள் கையோடு போட்டு விடவா. கொண்டவனின் உள்ளம் போல வந்தவளின் கன்னத்திலே கருஞ்சாந்து பொட்டு வைக்கவா. இனிமே பணம் கேட்டீங்க அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன்.
சீட்டு கம்பெனில பணம் கட்டிருக்கீங்கல்ல, என் உழப்புல மிச்சம் இருக்கிறதே அது ஒண்ணுதான். இப்ப அதுக்கு என்ன? ஒண்ணு இல்லைங்க, அதுல இருந்து கொஞ்சம் பணம் எடுத்து மாமா கொடுக்கலாமே தான். எத்தனை நாளைக்கு தான் நாம உங்களுக்கு பாரமா இருக்கிறது? நாம நீ ஒன்னையும் சேர்த்துக்கிற, நான் தான் இப்ப எல்லாருக்கும் பாரமா இருக்கேன். மறுபடியும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. வரண்ட. ஹலோ, நீங்களா? உள்ள வாங்க. ஆ, 1 மினிட். சீனு இருக்கானா? இருக்காரு, படுத்திருக்காரு. வாங்க. ஆ, பரவாயில்லைங்க. வீட்ல வேற யாரும்? மாமா வெளிய போயிருக்காரு, அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க. ஏங்க? ஆண்டவா, என்ன காப்பாத்திட்டப்பா. இத பாருங்க, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், அது உங்களை தவிர இந்த வீட்டுல வேற யாருக்குமே தெரியக்கூடாது. என்ன சொல்றீங்க? சீன ஒரு சீட்டு கம்பெனியில பணம் கட்டியிருந்தான், அந்த கம்பெனி நஷ்டமாயிருச்சுன்னு சொல்லி அதை மூடிட்டான். இப்ப சீன இருக்கிற நிலைமையில தம் பணம் போயிடுச்சுங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா அந்த அதிர்ச்சி அவனால தாங்கிக்கவே முடியாது. அதனாலதான் உங்களை தனியா பார்த்து விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்த. அந்த பணம் கிடைக்கணும்னா நான் என்ன செய்யணும்? அதனாலதான் நாங்கெல்லாம் சேர்ந்து அவன் மேல கேஸ் போடலாம்னு இருக்கிறோம். இனிமேலும் நீங்க இந்த விஷயத்துல யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. நான் சொல்றத கேளுங்க, நீங்க துணிச்சலா இறங்கினாத்தான் என்னால எதையுமே செய்ய முடியும். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. மெதுவா சந்தர்ப்பம் வரும்போது ஒரு வெள்ள பேப்பர்ல அவங்கிட்ட கையெழுத்து வாங்கி, ஏன்னா அப்ப அவன் தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவான், நல்லா இருக்காது. அதனாலதான் அப்புறம் இந்த கவர்ல பர்டிகுலர்ஸ் இருக்கு, இத அந்த பேப்பர்ல ஃபில் அப் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்கு. மேற்கொண்டு ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயம் உங்களை தவிர இந்த வீட்டுல வேற யாருக்கு தெரியக்கூடாது. வரங்க, உடம்ப பத்திரமா பாத்துக்க. என்னாச்சு? பட்டகாலே படும் கெட்ட குடியே கெடுங்கிற மாதிரி. ஹலோ சங்கர், ஹவ் ஆர் யூ? எங்க இவ்வளவு தூரம்? பிராக்சர் ஆயி அட்மிட் ஆயிருக்காரு சீனிவாசன். அவர் என் வைஃபோட ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு, அவரை பாக்கிறதுக்காக வந்தேன். ஆமா, அவர் எப்படி இருக்காரு? பிராக்சர் இடத்துல மறுபடியும் பிராக்சர் ஆயிருக்கு. டாக்டர், அவர் நல்லபடியா கவனிச்சிங்க? யூ டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹிம். விசிட்டுக்கு போன மட்டுமா? தேங்க்யூ டாக்டர். கௌரி வந்திருக்காங்களா? அது அம்மா கேக்குறேன். மறுபடியும் சீனு கீழே விழுந்து துடிச்ச துடிப்பை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு பிரசவ வேதனை வந்துட்டு ஊர்ல ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். இந்த சமயத்துல என் பொண்டாட்டி வேற இல்ல. அந்த பொண்ணு என்ன கஷ்டப்படுதோ, இப்ப வந்துடுறம்மா. என்னங்க பாவம், அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லைங்க, அதுவும் இந்த மாதிரி நிலைமையில தனியா இருக்காங்கன்னா. சதி, ஒண்ணு செய்ய, நான் இவரை பாத்துக்கிறேன், நீ உடனே ஊருக்கு போய் கௌரிக்கு என்ன ஏதுன்னு கவனிச்சுக்கோ. என்
அவங்க சொல்றாங்கல்ல, நீங்க போங்கம்மா. இது பாருங்க, பச்சோடம்பு நீங்க ஏந்திரிக்க கூடாது. நான் அவரை பார்க்கணுங்க, நான் அவரை பார்க்கணும். நாளைக்கு தான் டாக்டர் உங்களை டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, நாளைக்கு போய் பார்க்கலாம். இல்லங்க, நீங்க ஏன் வரி பண்றீங்க? என் ஹஸ்பண்ட் உங்க மாமா எல்லாரும் அவருக்கு துணையா இருக்காங்க. டோன்ட் வரி, நாளைக்கு போய் சீனியரை பார்க்கலாம். இப்ப ஜூனியரை பாருங்க, அடாடாடாடா, அப்படியே அப்பா உரிச்சு வச்சிருக்கான். கண்ணும் அந்த மூக்கும் பாருங்களேன். மாமா, இங்க ஏதாவது ஒரு வீடு வாடகைக்கு பாருங்க. ஏமா, அவர் எழுந்து நடக்கிறதுக்கு இன்னும் 4-5 மாசம் ஆகணும் டாக்டர் சொல்லிருக்காரு. அம்மா, இப்பவே எக்கச்சக்கமா செலவாயி போச்சு, இன்னும் 4-5 மாசம்னா நம்மளால சமாளிக்க முடியுமா சொல்லுமா. மாமா, நீங்க 1000 சொன்னாலும் சரி, நான் அவரை கிராமத்துக்கு கூட்டிட்டு வரதா இல்ல. நீ இப்படி பேசினீன்னா அப்புறம் உன் இஷ்டம், நீ ஆச்சும் உன் புருஷனாச்சு. கௌரி, இப்படி கொஞ்சம் வாமா. கௌரி, நீ வாழ வேண்டிய இடம் மாது, அவங்களை அனுசரிச்சு போறதா உனக்கு நல்லது. அவங்க சொன்னதை அனுசரிச்சு போனதுனாலதான் அவர் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கொண்டு வர நிலைமை ஏற்பட்டுச்சு. இல்லன்னா எப்பவோ குணமா இருப்பாரு. படிச்சு போனாருன்னு புரிய பேசுங்க. இருங்க சித்தி, இனிமே நானும் என் புருஷனும் யாருக்கும் பாரமா இருக்க மாட்டோம். போதுமா? என்னங்க இப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு போற? ஒண்ணுமே புரியல. இந்தாங்க, இத வச்சுக்கிட்டு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுங்க. நீங்க எங்கமா இருக்கீங்க? நான் வெளியூர், எங்க ஹஸ்பண்ட ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன், கொஞ்சம் பணம் வேணும். முன்ன பின்ன தெரியாதவங்க நகையை வச்சுக்கிறது இல்ல, யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா அழைச்சிட்டு வாங்க பாப்போம். கௌரி, ஹலோ. நான் உங்களை சகோதரியா நினைக்கிறேன், ஆனா நீங்க என்ன அப்படி நினைக்கலன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. ஏங்க அப்படியெல்லாம் பேசுறீங்க? பின் என்னங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எங்கிட்ட சொல்ல இல்லையா? அது வந்து நகை அடமான வைக்கிற அளவுக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்துச்சு? கையில இருந்த பணம் ஹாஸ்பிட்டல் கட்டியாச்சு, அவர் இங்க வச்சு பாக்குறது சக்திக்குமே இருந்ததுன்னு மாமா மாத்தையும் நினைக்கிறாங்க. அவர் சொந்த கால நிக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக போறது இல்லைங்க. நகனை தடமான வச்சு எத்தனை நாளைக்குதான் உங்க புருஷனை காப்பாத்த முடியும்? காப்பாத்த முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்துறேன். அப்புறம் கடவுள் விட்ட வழி. இப்ப நீங்க கடவுளை நம்புறத விட உங்க கையத்தான் நம்பணும். படிச்சவங்க நீங்க, நீங்க ஏன் வேலைக்கு போக கூடாது? நான் என்னைக்கோ அதுக்கு என்ன தயார் பண்ணிக்கிட்டேன், ஆனா நான் வேலைக்கு போறது அவருக்கு பிடிக்கலங்க. புருஷனுக்கு தலையாட்ட வேண்டிய நேரத்துல தலையாட்டணும், அவரை தலையாட்ட வைக்க வேண்டிய நேரத்துல தலையாட்ட வைக்கணும். புரியுதுங்களா? இப்ப நீங்க ரெடின்னு சொல்லுங்க, எங்க கம்பெனிலயே உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. எப்படி, மார்வாடி கடை பக்கம் போறீங்களா இல்ல என் பக்கம் வர்றீங்களா? ஆயா, குழந்தை கொஞ்ச நேரத்துல தூங்கிடும், கரெக்டா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் 2 ஸ்பூன் பால் பொடியை கலந்துட்டு கொடுத்துடு. நான் கரெக்டா 5 மணிக்கு வந்துடுறேன். ஐயா, சாப்பிட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாத்திரை கொடுக்கணும், கரெக்டா 3 மணிக்கு இந்த மாத்திரை கொடுக்கணும். ரெண்டும் தனித்தனியா வச்சிருக்கேன், பாத்துக்கோ. அப்புறம் குழந்தை அழுதாதான் பால் கொடுக்கணும், மறக்காத. 4:30 பால் டப்பில போய் 2 பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்துடணும். என்னங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்க போற? என்னங்க இது அபசகுன மாதிரி? கேட்டதுக்கு பதில் சொல்லி, எங்க போற? வேலைக்கு. எந்த தைரியத்துல நீ இந்த முடிவுக்கு வந்த? நாம இருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க மறுக்க மாட்டீங்க என்னதான். இப்ப சொல்றேன், நீ வேலைக்கு போக கூடாது. நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல புரியாம தான் பேசுறீங்களான்னு தெரியல. அடுத்த வேளை சாப்பாடே நமக்கு கேள்விக்குறியா இருக்கும் போது உங்க வைத்தியத்துக்கு நான் எங்க போவேன், யார்கிட்ட கையேந்து நிப்பேன் சொல்லுங்க. ஓஹோ, என்ன காப்பாத்துறதுக்கு தான் நீ அவன் கைய நம்பி போறியா? அந்த நிலைமை உனக்கு வேணா, உன் கைய நம்பி வாழ வேண்டிய நிலைமை எனக்கு வர வேணாம். இந்தா என்ன பாக்குற, அது நான் உழைச்சு சம்பாதிச்ச பணம். நான் இப்படி மொடமாவேன்னு தெரிஞ்ச என்னவோ ஆண்டவை அன்னைக்கே எனக்கு நல்ல புத்திய கொடுத்து 4 காசு சேர்த்து வைக்க வச்சான். அந்த காசுக்கு சக்தி இருந்தா என்னை எழுந்து நடக்க வைக்கட்டும், இல்ல நான் மொடமாவே இருந்துட்டு போறேன். என்னமோ பெருசா லட்சக்கணக்கில் சேர்த்து வச்ச மாதிரி பேசுறீங்களே, அந்த 10,000 ரூபாய் நம்மள காலம் பூரா வச்சு காப்பாத்துமா? இந்த வீட்டுல நம்ம 2 பேரும் மட்டும் இல்லைங்க, நம்மளை நம்பி ஒரு ஜீவன் இருக்கு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் ஆசீர்வாதம் பண்ண போறீங்களா இல்லையா? வேண்டாம், உங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்போ இருக்கும்?
வந்துட்டீங்களா? அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டேன். எங்க வராம போயிடுவீங்களோன்னுட்டேன். வாங்க. என்னங்க? என்ன? நான் டியூட்டிக்கு பண்ண வேண்டாமோன்னு நினைக்கிறேன். அவர் வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லியும் நான் எதிர்த்து பேசிட்டு வந்துட்டேன். என் மனசு என்னவோ மாதிரி இருக்குங்க. கௌரி, உங்க புருஷனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு உங்களை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் யோசனை பண்ணா எப்படி? யாரோட கையை நம்பி வாழக்கூடாது, சொந்த கையை நம்பிதான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டு இப்ப வேலையில சேர மாட்டேன்னு சொன்னா உங்க குடும்பத்தை நீங்க எப்படி காப்பாத்துவீங்க? இத பாருங்க, இது உங்க சொந்த விஷயம். இதுக்கு மேல நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. இல்லங்க, நான் டியூட்டில ஜாயின் ஆறேன். ஆயா, ஆயா, என்னது கதவு திறந்திருக்கு? வீட்டுல யாரும் இல்ல? ஆயா, என்னங்க? என்னது விளக்கு காணும், குழந்தை வேற அழுதுட்டு இருக்கேன். என்னங்க, என்னங்க? ஏன் வீட்டுல இருக்கீங்க? அம்மா, ஆயாங்க? நான் தான் ஆயாவை வெளியே அனுப்பிச்சேன். ஏ, இந்த குடும்பத்தோட மானம் தெருவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. எனக்கு பிறந்த குழந்தையா தான் நீ தொடாத. வேற எவனுக்காவது பிறந்த இழுத்துக்க. அப்ப இந்த குழந்தை எனக்கு பிறந்ததில்லைன்னு நீயே ஒத்துக்கிற? என் புருஷன் மத்தவங்களதான் சந்தேகப்படுறாருன்னு இத்தனை நாள் நினைச்சிட்டேன். ஆனா கட்டினவளையே சந்தேகப்படுறாருன்னு இப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன். என் கூட ஒரு வருஷம் குடும்பம் நடத்திருக்கீங்க. இது வரைக்கும் என் உடம்புதான் நீங்க பாத்தீங்களே தவிர என் மனசை பார்க்கவே இல்லை. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். கௌரி நடத்த கட்டவன்னு நீங்களா சொல்றீங்களா, இல்ல சந்தேகத்துல சொல்றீங்களா? அனாவசிய யாத்திரத்தை இங்க இருந்து மரியாதையா வெளியே போயிடும். நான் லாட்ஜில உங்க கையை பிடிக்கல. ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் நீ என் பொண்டாட்டியா இருப்பேன்னு நீ கூட எனக்கு கை கொடுக்க. என்னடி பத்தினி மாதிரி பேசுற? நான் பத்தி இல்லங்கறத எதை வச்சு முடிவு பண்ணிட்டீங்க? உனக்கு லட்சுமி காந்துக்கு இருக்கிற வாழ வச்சு. அவன் மாப்பிள்ளையா உன்னை பொண்ணு பார்க்க வந்த உறவை சொல்லவா? கள்ள காதல்லாம் வந்து உன்கிட்ட பொண்ணு கொடுத்த உறவை சொல்லவா? இல்ல கள்ள புருஷனா வந்து என்கிட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்க சொன்ன உறவை சொல்லவா? இதுல எந்த உறவை சொல்ல? இந்த ஒரு வருஷமா நான் நரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இனிமேல நான் நரகத்துல வாழ தயாரா இல்ல. வெளியே போயிடு. அவ்வளவு சீக்கிரமா போயிடுவேன்னு நினைக்காதீங்க. யார காரணமா காட்டி என்ன கலங்கப்படுத்துனீங்களோ அதே ஆளை வச்சு நான் நிரபராதிங்கிறத நிரூபிக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் தப்பான உறவு இருக்கிறதா என் புருஷன் மேல சந்தேகப்படுறாரு. உங்களுக்கு எனக்குமா? இப்ப நீங்க உடனடியா எங்க வீட்டுக்கு வந்தாதான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். பிளீஸ், தயவு செஞ்சு வாங்க. வாங்க, உடனே போவோம். டே கரம் சாத்ரா, பாத்து பாத்து. என்னங்க, என்னங்க, கதவு தொடங்க. என்னங்க, கதவு தொடங்க. என்னங்க, நியாயம் கிடைக்காம நான் போமாட்டேன். யார காரணமா காட்டி என்னை கலங்கப்படுத்தினீங்களோ அவரே கொண்டு வந்து முன்னால் நிக்க வச்சிருக்கேன். பிரச்சனைய சுமூகமா முடிக்கலாம் வந்தேன். ஆனா புருஷன் என்ன பேச விடாம ஆயடிச்சிட்டான். என்ன சொல்றீங்க? எந்த உண்மை என் நண்பனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சப்போ அது இப்ப வெட்ட வெளிச்சமாயிருச்சு.
இனிமே நாம் என்ன சொன்னாலும் அதவன் நம்ப போறது. செஞ்ச குற்றத்துக்கெல்லாம் மனம் வருந்தி உன் புருஷங்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா நியாயம், அதுதான் தர்மம்னு என் மனசாட்சி சொல்லு. தெரியாதனமா உணர்ச்சி வசப்பட்டு ரெண்டு பேரும் தப்பு பண்ணிக்கோ. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. முடிஞ்சா இவளுக்கு எனக்கு புரியுது. அப்படி ஒருவேளை அவனை வீட்டை விட்டு துரத்திட்டாலும் உனக்காக என் வீட்டு கதவை எப்பவும் திறந்திருக்கும். அவன் கூடவோ தொடர்பு வச்சிருக்கான்னு சொன்னா உனக்கும் கேவலம் எனக்கும் கேவலம். அதை விட என் பொண்டாட்டி செத்து போயிட்டான்னு சொன்னா உனக்கும் கௌரவம் எனக்கும் கௌரவம். முடிஞ்சா சாகிறதுக்கு முயற்சி பண்ண. தொடாமலையே ஒண்ணு அதான் நம்ம ஸ்டைல். லட்சுமிகாந்தரா? ஆமாங்கம்மா, அந்த பாவி அந்த அம்மா மேல பழிய சுமத்திட்டாய். அந்த சந்தேகம் பிடிச்ச மனுஷன இத நம்பி அந்த அம்மாவை வீட்டை விட்டே வெளியே போடின்னு சொல்லிட்டா. இதுக்கெல்லாம் நீங்க வந்தாதான் ஒரு நல்ல முடிவே கிடைக்குங்கம்மா. கௌரி, ஆயா வந்து விஷயத்தை சொல்லிச்சு. என்னதான் நடந்தது? சமயம் சந்தர்ப்பம் சூழ்நிலை இதெல்லாம் தான் பல நிரபராதிகளை குற்றவாளி ஆக்கிடுது. நான் தற்கொலை பண்ணிட்டா ஊர் உலகம் என்ன வெபிச்சார ஆகுதோ இல்லையோ? நிச்சயமா என் புருஷன் என்ன வெபிச்சார. உங்க குடும்ப கௌரவத்தை நீங்களே குழி தோண்டி புதைச்சிடாதீங்க. நான் சாக மாட்டேங்க, நான் சாகவே மாட்டேன். நீயா? ஆமா. எங்கம்மா வந்த? உன் புருஷன் கைவிட்டாருனா கவலைப்படாத. உனக்காக எங்க வீட்டுக்கு அதை எப்பவும் திறந்திருக்கும்னு சொன்னீங்களே, அதான் வந்தேன். எப்படி, வலது கால் எடுத்து வச்சு வரவா? அத நம்பி வந்துட்டியா? அடிப்படி பைத்தியக்காரி. உனக்கு எனக்கு தகாத ஒருவருக்கு உன் புருஷனை நம்ப வச்சு உன்னை நடுத்தருவில் நிக்க வைக்கணுங்கிறதுக்காக நான் அப்படி நடிச்சேன். எப்படி நம்ம நடிப்பு? ரொம்ப பிரமாதம். அதுதான் நீ இவ்வளவு முன்னுக்கு வந்திருக்க. ஹாய், நீதான் அண்ணா நீங்க கூட்டிட்டு வந்தீங்க. பிரச்சனைகள் இருக்கிற இடத்துக்கு வக்காலத்து வாங்காம வரதுதான் என்னுடைய ஸ்டைல். ஏமா, நீ வீட்டுக்கு போ, சாட்டு கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, பேசிட்டு வந்துடுறேன். மிஸ்டர், ஒரு பொண்ணை தொடாமலேயே விபச்சாரி ஆக்கிட்டீங்களே, என்ன புத்தி, என்ன நெட்வொர்க்! எப்படி, நான் உங்களை தொடாமலேயே உண்மையை ஒத்துக்க போறீங்களா? இல்ல, இதுங்க பர்சனல் மேட்டர், இதுல தலையிடாதீங்க. எது அவன் பர்சனல் மேட்டர்? ஊரா மொண்டாட்டி வாழ்க்கையோட விளையாடுறது அவன் பர்சனல் மேட்டர். முதல்ல வீட்டை விட்டு வெளியே. எஸ், ஐ எம் கோயிங் அவுட். ஆனா தனியா இல்ல, ஒன்றையும் இழுத்துக்கிட்டு. நகரமாட்டேன்.
சொல்ல போறியா இல்லையா? கௌரிய பழி வாங்கத்தான் இப்படி நினைச்ச சொல்லலாம். இந்த மாதிரி ஆண்கள் சும்மா விடக்கூடாது. என்ன அடிச்சு கொண்ட மாதிரி கொல்லணும். விடாதீங்க போறீங்களா? பாத்தீங்களா, அவங்களுக்கு தொடர்பு இல்லைன்னா தூய்மையோட உள்ள போய் தாப்பா போட்டுக்கோனா. வர வெளியே கௌரி, கௌரி சத்ரு கௌரி, கௌரி தண்ணி தண்ணி கௌரி, கௌரி சத்ரு கௌரி, கௌரி கௌரி சத்ரு கௌரி, கௌரி தண்ணி தண்ணி சத்ரு ஒரு கோரி தண்ணி கோரி 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 சத்ரு ஒரு கோரி கோரி தண்ணி கோரி 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 சத்ரு ஒரு கோரி தண்ணி இவன் அடிச்சு சாகடிச்சதுனால இத்தனை பேருக்கு முன்னால எனக்கு ஏற்பட்ட அவமானம் போயிட்டு போதா? சொல்றவங்க எத்தனை வேணாலும் சொல்லலாம், ஆனா கேட்கிறவங்களுக்கு சொந்த புத்தி இருக்க வேண்டாம். கௌரி என்ன மன்னிச்சுக்குமா, உன்னை சாதாரண பொண்ணு நினைச்சேன், ஆனா நீ ரொம்ப வசனத்து. இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டே இனிமேலாவது எந்த பொண்ணு வாழ்க்கை கிடைக்காத ஒழுங்கா போய் சேர்க்கும். கௌரி தெரியுங்களா, கல்யாணமான மூணே நாள்ல ஒரு பொண்ணு தான் புருஷனை புரிஞ்சுக்கிறா, ஆனா 30 வருஷம் ஆனா கூட இந்த புருஷமாரங்களால பொண்டாட்டி மனசு புரிஞ்சுக்க முடியறது இல்ல. என்ன வச்சுக்கிட்டான் அப்படி சொல்ற? நீங்க தான் மூணே நிமிஷத்துல புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப சரி, இப்ப நேரம் விட்டு போய் விடப்பட்டுக்கலாமா? விஷயம் தெரியுமா?